அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கெட்டோட மூணு டாட் இருக்கும் இல்லையா, கப் சைஸு, அதை வந்துட்டு எப்படி கரெக்டாக நம்ம ஃபிட்டாக பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த மூணு டாட்டும் மெயின் டாட்டு, அதை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே அந்த பெல்லைக்கான ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கப் சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அளவு எடுத்திருக்கோம் இல்லையா, கட் பண்ண வீடியோ, கட்டிங் வீடியோ நான் போடுறேன், அதை நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கிறீங்க. நம்ம அளவு எடுத்ததுலேருந்து ஒரு 3 இன்ச் ஃபஸ்ட்டு எண்ட்லேருந்து பட்டன் பட்டியிலேருந்து ஒரு 3 இன்ச், அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 3 இன்ச் எடுத்ததுலேருந்து ஒரு 3 இன்ச், இந்த மாதிரி நீங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து, இது ரெண்டையும் இப்படி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அங்கேருந்து 3 இன்ச் இப்படி கிராஸாக பிடிக்கணும். இதுதான் மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அடுத்த டாட்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மெயின் டாட்டை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டையும் நம்ம சேர்த்து இந்த ஏ வடிவில் போட்டுருவோம். இந்த 3 இன்ச் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டாட்டு எப்படி பிடிக்க போகிறோம்னா, இது பட்டன் பட்டி கிட்டே பிடிக்கணும், கழுத்துக்கிட்ட பட்டன் பட்டி வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த செகண்ட் டாட்டு பிடிக்கணும். இந்த மெயின் டாட்டு பிடிச்சோம் இல்லையா, அந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிறீங்க. 1/2 இன்ச் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச், 2.5 இன்ச்க்கு மேலே நீங்கள் வந்துட்டு பிடிக்க வேணாம். இந்த அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்து பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2.5 இன்ச் எடுத்துட்டு அங்கேருந்துட்டு ஒரு 1/4 இன்ச், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிருங்க. கரெக்டாக அதில் சேர்த்து வரணும். இப்போ 3வது டாட். 3வது டாட் எப்படி பிடிக்கணும்னா, நம்ம மெயின் டாட்டு பிடிச்சோம் இல்லையா, அந்த மெயின் டாட்டை வச்சே தான் நம்ம பிடிக்கணும். ஸோ மெயின் டாட்டும் இந்த 3வது டாட்டு நம்ம ஆம்கோல் கிட்ட பிடிக்க போகிற டாட்டும் சேமாக இருக்கணும். அது ரெண்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். மெயின் டாட்டும் ஆம்கோல் டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த 3வது டாட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிங்க. அந்தந்த ஆம்கோல்லேருந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச் பிடிச்சிக்கிறங்க. 4 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் பிடிக்க வேணாம். அதிலேருந்து 4 இன்ச் கரெக்டாக பிடிச்சிடுங்க. நான் ஸ்டிச் பண்ண போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆம்கோல் டாட்டு 3வது டாட்டு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மெயின் டாட்டும் இந்த ஆம்கோல் டாட்டும் ஒன்றா இருக்கணும். நம்ம வந்துட்டு பட்டன் பட்டி கிட்ட டாட் பிடிச்சோம் இல்லையா, அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 3 டாட்டையும் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி 3 டாட்டும் பிடிச்சிடணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியே முக்கோணமாக வந்துட்டு அது வந்துட்டு முடியணும். ஸ்டிச் பண்ண போகும்போது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப நல்லா இருக்கும். ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாட் இந்த மாதிரி பிடிச்சிருங்க. நான் இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெண்டையும் அதே மாதிரியே பிடிச்சிருங்க.
செகண்ட் டாட்டும் நம்ம மார்க் பண்ண சீசல் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அத்திலே அதிலேயே அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான் செகண்ட் டாட்டும். நம்ம பிடிச்சதுலேருந்து அப்படியே ஒரு கிராஸாக வரணும், நேராக வந்துடாமல் இப்படி இந்த மாதிரி ஒரு கிராஸாக இருக்கணும் டாட் பிடிக்க போகும்போது. இப்போ பிடிச்சாச்சு, இப்போ மெயின் டாட்டு. மெயின் டாட்டை பாருங்கள், நான் வந்துட்டு அந்த டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த டாட்டை வந்துட்டு மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இழுத்தோண்டாலே ஆம்கூல் டாட் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்து பாருங்கள், அதுதான் வந்துட்டு அளவு ஆம்கூல் டாட்டுக்கு. அதுலேருந்து 4 இன்ச் பிடிச்சிக்கிறங்க. நாலு இன்ச் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நேராக வந்துட்டு அப்படியே கிராஸாக முடிச்சிடணும். அந்த மாதிரி டாட் பிடிக்கணும், இப்படி வளைவாக வந்துடக்கூடாது, அந்த மாதிரி பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி அழகாக கப் ஷேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டாட் பிடிச்சி பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் சரி பண்ணுறதுக்கு அந்தந்த சைஸுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு எல்லா சைஸுக்குமே இந்த கப் ஷேப் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.